வெயில் காலம் வேகம் எடுக்க தொடங்கியதை அடுத்து பலரையும் உடல் சூடு பிரச்சினை வாட்டி வதைத்து வருகிறது. அதிகரிக்கும் உடல் வெப்பநிலையால் உடற்சோர்வு, வயிற்றுவலி, வயிற்றுப்போக்கு, அதிக வியர்வை, சிறுநீர் பாதையில் எரிச்சல் மற்றும் சருமத்தில் கொப்புளங்கள் ஆகிய பல உடலுபாதைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதுபோன்ற சிக்கல்களை தவிர்க்க உடல் வெப்பத்தை சமநிலைக்கு கொண்டு வரும் உணவு வகைகளை பற்றி தெரிந்து கொள்வோம். அதிக நீர்ச்சத்து மிக்க தர்பூசணி பழம் உடல் சூட்டை தணித்து சரும வறட்சியை போக்கும். நீர்ச்சத்தும் நார்ச்சத்தும் நிறைந்துள்ள வெள்ளரிக்காய் உடல் வெப்பத்தை குறைப்பதோடு செரிமான கோளாறுகளுக்கும் தீர்வாக அமைகிறது. உடலில் குளிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியது முலாம்பழம். ஆனால் முலாம்பழத்தை அதிகளவில் சாப்பிட்டால் சளி மற்றும் இருமல் வர வாய்ப்புள்ளது என்பதால் அவற்றை அளவாக சாப்பிட வேண்டும். இயற்கை தரும் சுவையான இளநீரை குடிப்பதால் உடல் சூடு கட்டுக்குள் இருப்பதோடு இரத்த சர்க்கரை அளவுகளையும் சீராக உதவுகிறது. நீர்ச்சத்துக்கள் மற்றும் கனிமச்சத்துக்கள் உள்ள நுங்கை அவ்வப்போது சாப்பிட்டு வர உடலின் வெப்பநிலை சிறப்பாக பராமரிக்கப்படும். பனைமரத்தில் இருந்து கிடைக்கும் பதநீர் உடல் சூட்டை மட்டுப்படுத்துவதுடன் உடலுக்கு தேவையான சுண்ணாம்பு சத்தையும் அளிக்கிறது. நார்ச்சத்து, நீர்ச்சத்து மற்றும் கனிமச்சத்துக்கள் நிறைந்துள்ள வெந்தயத்தை அன்றாட சமையலில் சேர்ப்பதன் மூலம் சிறப்பான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். உடல் உஷ்ணத்தினால் ஏற்படும் வயிற்று வலியை சரி செய்வதில் மோர் முக்கிய பங்கு வகிக்கிறது. வெயில் காலத்தில் எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய நீர்ச்சத்து நிறைந்துள்ள நீராகாரத்தை காலை உணவாக எடுத்துக்கொள்வது சரியான தேர்வாக அமையும். வெயில் காலத்தில் அவ்வப்போது கம்பங்கூழ் சாப்பிட்டு வந்தால் உடல் உஷ்ணம் குறைவதோடு உடற்சோர்வு நீங்கி மேம்பட்ட ஆரோக்கியத்தை பெற முடியும் என்பதே உணவியல் நிபுணர்களின் கருத்தாக உள்ளது.